சுக்கிர வசியம். இந்த சுக்கிரனுடைய நேரடிய பார்வை இருந்துச்சுனாலே போதும், எல்லா வகையான தன தானியங்களும் வந்து சேரும். அப்போ சுக்கிரனுக்குரிய மிகப்பெரிய கலர் கேட்டீங்கன்னா ஒயிட். சின்ன பிட்டில் கொஞ்சோண்டு ஜவாது மடித்து நீங்கள் உங்களுடைய பர்ஸில் தூக்கி வச்சாலும் சரி, கண்டிப்பாக பணப்புழக்கம் சுக்கிரனுடைய டைரடி பார்வைக்கு வந்துவிடும். இது வந்து கை கண்ட ஒரு உண்மை. அதனால் இதை செய்து பயன்பெற வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஸோ அந்த ஃபோக்கஸ் ஆஃப் டிஷான்ட்னா வந்து பார்த்திங்கன்னா நேராக உங்கள் பக்கம் நிற்கும், ஒரு பல்ப் உங்கள் தலையில் எரிய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுடைய தடை நீங்கி நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருப்பீங்க. ஃபினான்ஷியல் கிரைசிஸ் உடைய ஆரம்பிக்கும், உங்களுடைய கடன் குறைய ஆரம்பிக்கும், பணம் உள்ளே வர ஆரம்பிக்கும். வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது, எல்லாருக்கும் அவசியமான ஒன்று, நீங்கள் எதிர்பார்க்குற ஒன்று. சுக்கிர வசியம். இந்த சுக்கிரனுடைய நேரடிய பார்வை இருந்துச்சுனாலே போதும், எல்லா வகையான தன தானியங்களும் வந்து சேரும். அப்போ சுக்கிரனுக்குரிய மிகப்பெரிய கலர் கேட்டிங்கன்னா ஒயிட். இந்த ஒயிட் ஷர்ட் மேக்ஸிமம் நீங்கள் போட்டு வந்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒயிட் ஷர்ட் போட்டவங்க அவங்க கண்டிப்பாக ஒரு அரசியலோ அரசியல் சார்ந்த விஷயங்களோ இல்லை ஃபினான்சியல்லையோ பார்த்திங்கன்னா மேலோங்கி இருப்பாங்க. இந்த ஒயிட்டுக்கு சுக்கிரனுடைய ஆக்கிரமிப்பு அதிகம் உண்டு, வசீகரம் அதிகம் உண்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நீங்கள் ஒயிட் ஷர்ட் மேக்ஸிமம் போட ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து சுக்கிரன் ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கும், நல்ல ஒரு இமீடியட் கிடைக்கும். சரி, இப்போ இந்த பதிவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஒரு முக்கியமான பொருள் கேட்டிங்கன்னா ஜவ்வாது. இந்த ஜவ்வாது சுக்கிரனுக்குரிய மிகவும் மிகவும் பிடிச்ச ஒன்று. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வசியத்தை ஏற்படுத்தும், அட்ராக்ஷன் ஏற்படுத்தும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வெள்ளையும் ஜவ்வாதும் தான். அப்போ வெள்ளை கர்ச்சி பொண்ணு எடுத்துக்கோங்க, ஜவ்வாது பாட்டில் ஒன்று வாங்கி அது உள்ளே போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதை போட்டு எல்லாத்தையும் ஒரு முடிச்சு மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படி கேஷ் பாக்ஸில் போட்டுருங்க. அதேமாரி ஒரு நல்ல சின்ன பவுலில் அதை முடிச்சா கட்டி நீங்கள் வந்து பூஜை ரூமில் வச்சுருங்க. இது ரெண்டும் பண்ணாலே போதும். இன்னும் அழகாக சின்ன பிட்டில் கொஞ்சோண்டு ஜவாது மடித்து நீங்கள் உங்களுடைய பர்ஸில் தூக்கி வச்சாலும் சரி, கண்டிப்பாக பணப்புழக்கம் சுக்கிரனுடைய டைரடி பார்வைக்கு வந்துவிடும். இது வந்து கை கண்ட ஒரு உண்மை. அதனால் இதை செய்து பயன்பெற வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இப்படி தெய்வ அறைகள், நம்மளுடைய பிஸ்னஸ் ஏரியா, கல்லாப்பெட்டிகள், இது மாதிரி எங்கே வேணாலும் வைக்கலாம், பீரோவில் வைக்கலாம். ஆக முக்கியமான பொருள் என்ன, வெள்ளை துணி, ஜவ்வாது, அவ்வளோதான். ஜவ்வாது தானே அசால்ட்டாக கிடைக்கும் தானே, இதில் போய் ஒரு பெரிய சக்தி இருக்கா? இருக்குது. ஜவ்வாதை மட்டும் நீங்கள் நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு வெள்ளை துணியில் உள்ளே போட்டு வச்சுக்கோங்க. அழகாக முடிச்சு போடுறீங்க. ஒரு சின்ன பவுலில் போட்டு பூஜை ரூமில் வைக்கிறீங்க, சின்ன பவுலில் போட்டு கேஷ் பாக்ஸில் வைக்கிறீங்க, சின்ன பவுலில் போட்டு உங்களோட பிஸ்னஸ் வியாபாரம் என்ன பெருகுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைங்க. ஒரு சின்ன பீஸில் ரெடி பண்ணி ஜவ்வாதை உள்ளே போட்டு உங்களோட பர்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இதை மட்டும் பண்ணி பாருங்கள், உங்களோட ஆரா லெவல், உங்களுடைய எனர்ஜி, உங்களோட ஃபேஸோட அட்ராக்ஷன் எல்லாமே அப்படியே டோட்டலாக மாறும். மக்கள் பார்வை அப்படி திரும்பி நிற்கும் உங்கள் பக்கம், யார் இவர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஃபோக்கஸ் ஆஃப் டிஷான்ட்னா வந்து பார்த்திங்கன்னா நேராக உங்கள் பக்கம் நிற்கும், ஒரு பல்ப் உங்கள் தலையில் எரிய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுடைய தடை நீங்கி நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருப்பீங்க. ஃபினான்ஷியல் கிரைசிஸ் உடைய ஆரம்பிக்கும், உங்களுடைய கடன் குறைய ஆரம்பிக்கும், பணம் உள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ எத்தனையோ பரிகாரங்கள் போட்டாலும் இந்த ஜவ்வாது சுக்கிரனுக்குரிய பொருள் முக்கியம், பிடிச்சது சுக்கிரனுக்கு. அதேமாதிரி வெள்ளை சுக்கிரனுக்குரிய விஷயம். ஸோ அவருக்கு பிடிச்ச விஷயம், இன்னும் நிறைய கலர்ஸ் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தாலும் இந்த வெள்ளை அவர்களுக்கு மிக 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 முக்கியமான விஷயம். வேளாண் வெள்ளை சட்டை போட்டுருங்க பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா கவனிக்கலாம். ஏதோ ரூபத்தில் கஷ்டப்படாமல் போயிட்டுப்பாங்க, கஷ்டம் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே டேக் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயம் அப்படியே அவங்களை வந்து இன்னமும் ரெண்டு கையை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுமே மேலே ஏற்றிக்கிட்டே போயிட்டுருக்கும், என்னன்னே தெரியாது. சாதாரண நிலையில் இருந்தாலும் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஷர்ட் அவங்களுடைய தரத்தையும் தராதரத்தையும் மேலே இழுத்து போவது காரணம் சுக்கிர திசை தானாக நமக்குள் வந்து சேரும். ஸோ அதனால் ஒயிட் ஷர்ட்டுக்கு இது ஒரு சக்தி உண்டு. அதோடு ஜவ்வாதை சேர்க்குறீங்க பார்த்தீங்களா, ரெண்டுமே வேறு லெவல் எக்ஸ்ட்ரீம் பவர். ஸோ அப்போ என்னாகும், ஒருத்தனுடைய வாடை வசியம் ஏற்படும். வாடை தான் ஒருத்தனுடைய வாடை தான் அட்ராக்ஷன். வாடை தான் வந்து எல்லா வகையான மாட கோபுரங்களையும் அழகாக கட்டி வைக்கக்கூடிய ஒரு அழகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இந்த மாட கோபுரங்கள் கட்டி வைக்கணும்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா வீடு வாசல் எல்லாத்துலேயுமே சேரும். ஆக வாடை வசியம் ஒருத்தனுக்கு ஏற்பட்டால் வார்த்தை வசியம் ஏற்படும். வார்த்தை வசியம் ஏற்பட்டால் எல்லோரும் உங்கள் பேச்சை கேட்பாங்க, உங்களுடைய வாழ்க்கை வெற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் வெள்ளை துணியும் ஜவ்வாதும் சேர்த்து செய்யக்கூடிய இந்த பரிகாரம் மிகவும் மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாழ்க்கையில். நீங்கள் வச்சு பாருங்கள், அப்போ தான் அதோட உண்மை புரியும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.